அண்ணல் விவேகானந்தனே இவ்வளவு நேரம் அருமையாக பஜனை பாடல்கள் பாடிய திரு எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வெல்கம் அட்ரஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் பை சுவாமி யதாத்மானந்த செக்ரட்டரி ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமம் சேலம். Thank you.
Om Sahanavavatu Sahanau Bhunaktu Sahaviryam Karavavahai Tejasvinavadhitamastu Mavidvishavahai Om Shanti 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 Harihi Om Asato Ma Sadgamaya Tamaso Ma Jyotirgamaya Prityor Ma Mritamgamaya Om Shanti 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 Harihi Om Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vashishyate Om Shanti 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 Harihi Om Sthapakaya cha Dharmasya Sarva Dharma Swarupine Avatara Varishthaya Ramakrishnaya Te Namaha Jananim Sharadam Devim Ramakrishnam Jagadgurum Padapadme Dayo Shritva Pranamami Mugur Mugum Namashri Yati Rajaya Vivekananda Suraye Satchit Sukha Swarupaya Swamine Tapaharine Gurur Brahma Gurur Vishnu Guru Devo Maheshwaraha Guru Sakshat Parabrahma Tasmai Shri Gurave Namaha வேகானந்தருக்கு நாமக்கல் கவிஞர் பாடிய அஞ்சலியை படிக்கின்றேன். ஆண்மை உரு கொண்ட அந்தணன் எங்கள் அண்ணல் விவேகானந்தனின் மாண்பை அடைந்திட எண்ணினால் இந்த மண்ணையும் விண்ணையும் பண்ணலாம். வீர துறவரம் நாட்டினான், திணை வீணர் வேதாந்தத்தை ஓட்டினான், தீர செயல்களை நாடினான், இந்த தேச நிலை கண்டு வாடினான், பெண்ணின் பெருமையை போற்றினான், ஆண்கள் பேடித்தனங்களை தூற்றினான், மண்ணின் சுகங்களை விட்டவன் ஏழை மக்களுக்காய் கண்ணீர் கொட்டினான், அடிமை மனதை அகற்றினான், உயர் அன்பின் உறுதி புகட்டினான், கொடுமை அகற்றிட முந்திடும் தவ கூட்டத்தை நாட்டுக்கு தந்தவன் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தருடைய பிரதம மேலை நாட்டு சிஷியாக சகோதரி நிவேதிதையின் 180வது பிறந்த ஆண்டு விழாவை கொண்டாடும் விழாவில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பேர் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ரீமத் சுவாமி தர்மாத்மாஜி மகாராஜ் அவர்கள், ராமகிருஷ்ணா மடம், பொன்னம்பேட் விழா ஆரம்பிக்கும் பொழுது சகோதரி நிவேதிக்கு புஷ்பாஞ்சலி செலுத்தினார். அவரை பணிந்து பிரணாம் செய்து அவரை வரவேற்பதில் பேர் மகிழ்ச்சி அடைகின்றேன். ராமகிருஷ்ண மிஷன் ஆசிரமா சேலம் மேனேஜிங் கமிட்டி மெம்பர்ஸ் பிரசிடென்ட் திரு பெருமாள் அவர்கள், ப்ரொஃபசர் அவர்கள், திரு பாலு அவர்கள், ரிசோர்ஸ் பர்சன்ஸ் திரு பாலு, வசந்தா, திரு நெல்லையப்பன் அவர்கள், ஆசிரிய பிரமக்கள், ஆசிரிய பிரமக்கள், பக்தர்கள், தொண்டர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பேர் மகிழ்ச்சி அடைகின்றனர். சகோதரி நிவேதிதை நார்த் அயர்லாண்டில் பிறந்து இங்கிலாந்தில் வாழ்ந்து ஒரு டீச்சராக வேலை பார்த்து வேறு ஸ்கூலில் வேலை பார்த்து தானே ஒரு ஸ்கூல் தொடங்கி பிரபல்யமாக லண்டனில் இருந்தார். சுவாமி விவேகானந்தரின் பிரதம மேலை நாட்டு சிஷியாக விளங்குகிறார். பாரத மாதாவின் தவ புதல்வியாக இப்பொழுது விளங்குகின்றார். பாரதியாரின் குருமணியாக விளங்குகின்றார்.
சிறந்த ஆசிரியையாக, குழந்தை செல்வங்களுக்கு ஞான ஆசிரியையாக, சிறந்த எழுத்தாளராக, சிறந்த சிந்தனையாளராக, சிறந்த பேச்சாளராக, சிறந்த நிர்வாகியாக, சிறந்த பண்பாளராக, சிறந்த தொண்டராக அவர் விளங்குகின்றார். தான் நவம்பர் 1895 சுவாமி விவேகானந்தரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. மார்கரெட் எலிசபெத் நோபல், இதுதான் அந்த அம்மாவுடைய இயற்பெயர். அவர்களுக்கு உண்மை தேடல் இருந்தது. அவருடைய மதத்திலே அவர்களுக்கு போதுமான திருப்தி இல்லாமல் இருந்தது. புத்தரை பற்றி ஆழமாக 3 படித்தார். இருப்பினும் அவருக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கவில்லை. நம்முடைய சாஸ்திரப்படி ஒரு சிஷ்யை தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டால், அந்த தேடல், உண்மை தேடல் இருந்தால், உறுதியாக குரு அவரை தேடி வருவார். 1000 miles அப்பால், கடலுக்கு அப்பால் விவேகானந்தர் அமெரிக்கா சென்றிருக்கிறார். அவருக்கு இங்கிலாண்டும் சென்று அங்கேயும் வேதாந்த பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு எண்ணம் வருகிறது. அங்கும் சில அன்பர்கள் கூப்பிடுறாங்க. பாருங்க, நம்முடைய முன்னோர்களுடைய மகான்களுடைய ரிஷிகளுடைய வாக்கு என்னைக்கும் உண்மையானது, நிஜமானது. நாம் நம்முடைய மனதை ஆயத்தமாக வைத்திருந்தால், தயாராக வைத்திருந்தால், நமக்கு வந்து சேருவது அத்தனையும் வந்து சேரும். யாரும் அதை தடுத்து நிப்பாட்ட முடியாது. இதுதான் நம்முடைய ஆன்மீக பிரின்சிபல். அப்படி நமக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னா அது அவரே வருவார். அப்படி தன் குருவை சந்தித்தது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமணியாக சகோதரி நிவேதிதை கருதுகிறார். சகோதரி நிவேதிதை அன்னை சாரதா தேவிக்கு செல்ல மகளாக, அசட்டு குழந்தையாக இருக்கின்றார். விவேகானந்தருக்கு உலக அசைக்க வல்ல பெண் சிங்கமாக இருக்கின்றார். ஸ்ரீ அரவிந்தருக்கு அக்னி குழந்தையாக இருக்கின்றார். கவியரசர் ரவீந்திரநாத் டாகூருக்கு லோகமாதாவாக இருக்கின்றார். மற்றும் தவத்தில் ஆழ்ந்த உமாதேவியாக காட்சியளிக்கின்றார். விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு கைவிளக்கு ஏந்திய காரிகையாக காணப்படுகிறார். மகாத்மா காந்திக்கு இந்து மதத்தை நேசித்தவர்களுள் இணையற்றவராக காண்கின்றார். சுதந்திர போராட்ட வீரர் கோபாலகிருஷ்ண கோகலேக்கு தத்துவ வித்தகியாக காணப்படுகின்றார். விடுதலை வீரர் சுரேந்திரநாத் பானர்ஜிக்கு பண்டைய ரிஷி ஒருவரின் அவதாரமாக அவர் காணப்படுகின்றார். நமது இந்திய விடுதலை இயக்கத்தில் எழுச்சி ஒன்றை ஏற்படுத்தியவர் சகோதரி நிவேதிதை. விடுதலை கனலை ஊட்டியவர் சகோதரி நிவேதிதை. சுவாமி விவேகானந்தர் அவருக்கு கொடுத்த ஆசி, பி தௌ டு இந்தியாஸ் ஃபியூச்சர் சன்ஸ் த மிஸ்ட்ரஸ் சர்வெண்ட் ஃப்ரெண்ட் இன் ஒன். இந்தியாவின் பிள்ளைகளுக்கு நீ அன்னையாகவும் சேவகியாகவும் தோழியாகவும் விளங்குவாயாக என்று குருநாதர் தமக்கு வழங்கிய ஆசையை அவர் முற்றிலும் மெய்யாக்கினார். இதுதான் அவருடைய கிரேட்னஸ். அதுவும் நம்முடைய ட்ரெடிஷன், ஹி காட் த ஸ்பிரிட் ஆஃப் ஹிஸ் ஹர் குரு. குருவினுடைய அந்த ஸ்பிரிட், அதை அவர் பிடித்து கொண்டார். தாயினது உள்ளமும் வீரனது உறுதியும் தென்றலின் இனிமையும் ஆரிய வேள்வித்தீயின் தூய்மையும் வலிமையும் என்று பல சிறப்புகளுக்கு இடப்பிடமாக விளங்கினார் சகோதரி நிவேதிதை. உன்னத குரு சுவாமி விவேகானந்தர், உத்தம சிஷியாகிய சகோதரி நிவேதிதை அவருக்கு நிகரில்லா குரு பக்தி. குரு பக்தி மூலமாக, ஒன்று மூலமாகவே நாம் அடைவது நினைத்ததை அடைய முடியும். நம்முடைய சாஸ்திரங்களில் புராணங்களில் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. அவரது பாரத தரிசனம், அவர் புரிந்த சேவை, கல்வித்துறையில் அவரது கொள்கைகளும், அவர் ஆற்றிய பணியும், தேசியத்தை குறித்த அவரது உத்வேக மூட்டமும் கருத்துக்களும் நிறைய பரவி கிடைக்கின்றன. அதெல்லாம் நமக்கு சொத்தாக அவர் கொடுத்து சென்றிருக்கிறார். தன்னுடைய
வாழ்வு, தன்னுடைய பணி, தாம் எழுதிய புத்தகம், தாம் சாகுமுன் அத்தனை பொக்கிஷத்தையும் அதனுடைய ராயல்டி முழுதும் அந்த ஸ்கூலுக்கு கொடுத்துட்டார். சில நாட்களுக்கு முன்பு தனக்கு தெரிந்து விட்டது, தன்னுடைய வாழ்நாள் நெருங்கிவிட்டது. 44 வயசில் அவர் காலமாகி விடுகிறார். தன்னையே முழுமையாக நம்ம பாரத மாதாவுக்கு அவர் அர்ப்பணம் செய்தார். She wanted to live in India, die for India and die in India. இந்திய முறைப்படியே அவருக்கு அந்த இறுதிச் சடங்கு பிரம்மச்சாரி கணேந்திரநாத் ராமகிருஷ்ண மிஷனை சார்ந்த பிரம்மச்சாரி அவருக்கு செய்து வைத்தார். அப்படி ஒரு மிக சிறந்த இந்திய தவப்புதவியாக அவர் மாறி அமைந்தார். என்ன ஒரு வேற ஒரு பண்பாடு, வேற ஒரு கலாச்சாரம், வேற மதம், வேற சாப்பாடு, எல்லா சூழ்நிலை, அங்களுடைய சீதோஷ நிலை, அத்தனையும் தாண்டி வந்து எவ்வளவு அந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி ஒரு அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு உறுதியாக நிச்சயமாக சௌரவ் நிவேதனுடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் பொழுது, அவர் ஆற்றிய பணியை நாம் தெரிந்து கொண்டு வரும்போது நமக்கு உறுதியாக நிச்சயமாக நமக்கும் ஒரு பெரிய வாழ்க்கையிலே ஒரு உத்வேகம் ஏற்படும் என்று இந்த வருடம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண மிஷன் இந்தியா முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நமது ராமகிருஷ்ண மிஷன் ஹெட் குவார்டர்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். இப்படி இதுதான் முதல் முறையாக ராமகிருஷ்ணர் அவருடைய சீடர்கள் அவதார புருஷர்கள் அவர்கள் அல்லாத ஒரு நபரை நாம் அவருடைய 150th விழாவை கொண்டாடுகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாக ராமகிருஷ்ணர், சாரதா தேவி, விவேகானந்தர் அவருடைய சீடர்கள், அவதார புருஷர்கள் ராமர், கிருஷ்ணர், சைத்தன்யர் இவங்களுடைய விழாக்கள் தான் நம்ம பொதுவாக நம்ம கொண்டாடுவோம். வேற எந்த விழாக்களும் நம்ம கொண்டாட மாட்டோம். இது தனித்தன்மை வாய்ந்ததாக இருப்பதால் அவருக்கு இதை நாம் செய்கிறோம். சகோதரி நிவேதிதையே சொல்லியிருக்கின்றார், எங்களையெல்லாம் மறந்து விடுவார்கள், அதாவது சுவாமி விவேகானந்தர் எல்லாத்தையும் எங்களையெல்லாம் மறந்துடுவாங்க மக்கள். 150 வருடங்களுக்கு கழித்து எங்களையெல்லாம் நினைவு கூறுவார்கள் என்று தானே அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த சிறிய கூட்டத்திற்கு ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய பெரிய கூட்டமாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்தியா முழுவதும் நாம் இங்கே ஒரு சிறிய ஒரு ஆசிரியர் கருத்தரங்கம், டீச்சர்ஸ் கன்வென்ஷன் சிம்போசியம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெயர் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பள்ளிகளிலிருந்தெல்லாம் அவர்களுடைய பிரின்சிபல், ஹெட்மாஸ்டர், ஹெட்மிஸ்ட்ரஸ், அவங்களுடைய மேனேஜிங் கமிட்டி, அத்தாரிட்டிஸ் அவர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாலபாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பாரதி வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல், விநாயக வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஸ்ரீ வித்யா மந்திர் மையனூர், யுவ பாரதி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிந்தி ஹிந்து ஹை ஸ்கூல், ஸ்ரீ வித்யா மந்திர் சிவாஜி நகர், ஸ்ரீ வித்யா மந்திர் கொட்டலாம்பட்டி, ஸ்ரீ வித்யா மந்திர் சேவாபேட், கொங்கு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், காயத்ரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சேஷாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், பாரதி பிஎட் காலேஜ், ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல், இக்குடாஸ் குருகுல் சேலம், கிளேஸ் புரூக் பப்ளிக் ஸ்கூல், பாகேஸ்வரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், வித்யா மந்திர் ஸ்டீல் பிளான்ட் சிபிஎஸ்இ, வித்யா பீட்டம் ஹை ஸ்கூல், வித்யா மந்திர் ஸ்கூல் ராசிபுரம், வித்யா மந்திர் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ராசிபுரம், விவேகானந்தா ஸ்கூல் ஆஃப் நர்சிங் தருமபுரி, ராமகிருஷ்ண மிஷன் டியூஷன் சென்டர் புதூர். அத்தனை ஆசிரியப் பெருமக்களை வரவேற்க